தமிழ்நாட்டில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் போதிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலை மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, தஞ்சாவூர் உட்பட 9 மாவட்ட ஆட்சியர்களுக்கு மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கிறது. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் 80,000 கனஅடிக்கு மேல் தண்ணீர் திறக்கப்படுவதால் இந்த அறிவுறுத்தலை மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று 9 மாவட்ட ஆட்சியர்களுக்கு மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கோகுலகண்ணனிடம் கேட்கலாம். கோகுல், இப்போ எத்தனை மாவட்டங்களுக்கு, 9 மாவட்டங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறது, என்னென்ன அறிவுறுத்தல்களை மத்திய அரசு கொடுத்திருக்கிறது அந்த கடிதம் மூலமாக? அதாவது கர்நாடகா மற்றும் கேரளாவில் வந்து தற்பொழுது பெய்து வரும் மழை காரணமாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அணைகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் கர்நாடகா அணையிலிருந்து அதிகப்படியான தண்ணீர் வந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஏற்கனவே நேற்று கர்நாடகாவில் வந்து அதற்கான அந்த கரையோர பகுதியில் மக்களுக்கு வந்து வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடகாவை பொறுத்தவரை அங்கிருந்து 100,000 கனஅடிக்கு மேலாக தண்ணீர் வெளியேற்றுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது மத்திய நீர்வளத்துறை சார்பில் வந்து கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தமிழகத்தில் உள்ள மேட்டூர் உள்ளிட்ட நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கும் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ள சொல்லி கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். இந்த கடிதத்தில் வந்து கேரளா மற்றும் கர்நாடகாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக கிருஷ்ணசாகர் மற்றும் கபினி அணையிலிருந்து அதிகப்படியான திறக்கக்கூடிய தண்ணீர் வந்து நாளை மாலை மேட்டூர் அணைக்கு அதாவது நீர் வரத்து வந்து 83,000 கனஅடி வரை வர இருப்பதாகவும் எதிர்பார்க்கப்படுவதாகவும், இதனால் வந்து மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கும் பட்சத்தில் காவிரி கரையோர பகுதியில் இருந்து உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மேட்டூர் அணையினுடைய நீர் வரத்து வந்து இன்று காலை முதல் வந்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இன்று காலை மத்திய பிற்பகல் 12 மணி அளவில் வந்து 58,973 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்பொழுது மாலை நிலவரப்படி வந்து 68,032 கனஅடியாக அதிகரித்திருக்கிறது. மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 1,000 கனஅடி மட்டுமே தண்ணீர் தற்பொழுது குடிநீருக்காக வெளியேற்றப்பட்டு வருகிறது. எனவே கிட்டத்தட்ட இந்த 11 நாட்களாக காவிரியில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதனால் மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டமும் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் வந்து 94.23 அடியாக தற்பொழுது உயர்ந்திருக்கிறது. மேலும் வந்து நாளை மாலை அல்லது நாளை மறுநாள் 100 அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்தை பொறுத்து மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேட்டூர் அணையில் காவிரி ஆற்றுக்கான அந்த தண்ணீர் திறப்பு அதிகரித்திருப்பதால் 9 மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தலை மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.